தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இனி எல்லா பள்ளிகள்லேயும் தமிழ் கட்டாயம் அப்படின்னு சொல்லி தனியார் பள்ளிகளுடைய இயக்குனர் ஒரு உத்தரவை போட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சட்டத்தை மதிக்க வேண்டிய பள்ளிகள், சட்டத்தை மதிக்க மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டிய பள்ளிகள், சட்டம் என்று ஒன்று இருப்பதே தெரியாத அளவிற்கு நடந்து கொண்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இயக்குனர் அவர்களுடைய இந்த சுற்றறிக்கை வெளியிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அடிப்படை காரணம் என்ன அப்படின் சொல்லி கேட்டால், முதல்ல வந்து 2006 சட்டம் இயற்றும் பொழுது தமிழ்நாடு அரசினுடைய அங்கீகாரத்திற்குட்பட்ட பள்ளிகள் என்ற அளவில் இருந்தது. 2012 சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க, மொழி சட்டத்தில், தமிழ் மொழி சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க, தமிழ் லாங்குவேஜ் லேர்னிங் ஆக்டில். அந்த திருத்தத்தின்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பள்ளிகளும், சிறப்பு பள்ளிகள் தவிர மற்ற அனைத்து பள்ளிகளும், ஐசிஎஸ்சி சிபிஎஸ்இ வாரியத்தோடு இணைக்கப்பட்ட அனைத்து தனியார் பள்ளிகள்லையும் நீங்கள் வந்து அந்த சட்டத்தின்படி தமிழை ஒரு பாடமாக கண்டிப்பாக 1ஆம் வகுப்பிலிருந்து கற்றுத்தந்திருக்கணும். அப்படி கற்றுத்தந்திருந்தால், நீங்கள் 2012-13 அதை தொடங்கி இருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த பிள்ளைகள் வந்து 10வது முடிப்பாங்க. இங்கே இப்போ என்ன தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டால், 9வது 10வது இந்த ஆண்டு படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிக்காமலே வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. இப்போ இது குற்றம் மாணவர்கள் மீது இல்லை, குற்றம் யார் மீது? அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தின் மீது. நிர்வாகம் சட்டத்தை உணராதது, சட்டப்படி நீங்கள் இந்த பாடத்தை படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது என்றதை பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லாதது. எனவே சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளுமே தமிழ் மொழி சட்டத்தின்படி, தமிழ் மொழி கற்றல் சட்டத்தின்படி அவர்கள் தமிழை ஒரு பாடமாக கண்டிப்பாக அனைத்து மாணவர்களுக்கும் பயில்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரணும். அந்த சர்க்குலரில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க, தமிழை கற்றுத்தரத்துக்கு தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ பள்ளிகளில் தகுதி வாய்ந்த தமிழாசிரியர்களே இல்லையா? தமிழ் மொழிப்பாட சட்டம், தமிழ் லாங்குவேஜ் லேர்னிங் ஆக்ட் 2006 நடைமுறைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளை பின்பற்றணுன்ற ஒரு தேவை ஏற்பட்ட உடனேயே தமிழாசிரியர்களை நியமிக்காமல், தமிழை கற்றுக் கொடுக்காமல் கடைசி நேரத்தில் நீதிமன்றத்தை நாடி எங்கக்கிட்ட தமிழாசிரியர்கள் இல்லை, தமிழாசிரியர்களை உருவாக்கி தரல அரசு என்றெல்லாம் வாதங்களை வைத்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த 10வது வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுவர்களுக்கு எக்ஸம்ஷன் வாங்கிக்கிட்டே வந்தாங்க. இது கடந்த கால அனுபவம். அதனால தான் தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே இப்போது தேர்ச்சி பெற்ற தமிழை பாடம் நடத்தக்கூடிய தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை நேமிங்க அப்படின்றத அந்த உத்தரவில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பள்ளிகள் என்ன செய்யணும்? அவங்களால் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை நியமிக்க முடியலன்னா ஏன் நியமிக்க முடியலன்றதை அரசுக்கு தெரிவிக்கணும். நாளைக்கு இவர்கள் நீதிமன்றத்தையே நாடினால் கூட, நாங்கள் இவர்களை தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை நியமிக்க சொல்லியிருக்கிறோம், ஆனால் அப்போல்லாம் அவங்க பதிலே சொல்லலை, இப்போ வந்து எங்களுக்கு தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்கன்ற வாதத்தை நீதிமன்றத்தில் வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். அதற்காக முன்கூட்டி அவங்க தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை நியமிங்க. இது வந்து தேர்ச்சிக்கு தான் நாம் எடுத்துக்க போகிறது இல்லைல்ல, யாராவது ஒருத்தர் தமிழை எழுத படிக்க கற்றுக் கொடுத்தா போகிறோம்ல என்ற நிலையில் இதை பார்க்காதீர்கள். தமிழை கட்டாயமாக்கினா கூட அது வந்து தேர்ச்சிக்கு அது எடுத்துக்கப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு தொய்வு ஏற்படாதா? தமிழை ஒரு மொழி பாடமாக படிப்பதற்கு ஒரு பாடத்திட்டத்தை அரசு வந்து உருவாக்கி கொடுக்க போகுது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிக்கணுன்ற ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் மகிழ்ச்சியோடு படிப்பார்கள். ஒரு மாநிலத்தினுடைய ஒரு மொழி, ஒரு மாநிலத்தில் வசிக்கக்கூடிய பிற மொழி பேசக்கூடியவர்கள், நாங்கள் வந்து இந்த மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலம் போயிடலாம், அல்லது நாங்கள் பிறந்த மாநிலத்திற்கே கூட திரும்ப போயிடலாம், அதனால் எங்கள் மாநிலத்தினுடைய மொழி என்பது எங்களுக்கு ரொம்ப அவசியம் என்று கருதக்கூடியவர்கள், உங்கள் மாநில மொழியை தான் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுவும் இந்த உத்தரவு யாருக்கு பொருந்ததுன்னு கேட்டால், மத்திய பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய பிற, அதாவது தமிழ்நாடு வாரிய பள்ளிகள் இல்லாமல் பிற பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு தான் இது வந்து பொருந்தது. எனவே அந்த குழந்தைகள், நீங்கள் மாநிலத்தில் இருக்க போகிறீங்க, இந்த மாநிலத்தினுடைய பண்பாடு, இந்த மாநில மக்கள் பேசக்கூடிய மொழி, இந்த மாநில மக்களோடு தான் நீங்கள் உறவாட போகிறீங்க, எனவே இந்த மாநில மக்களுடைய மொழியை அந்த குழந்தைகள் கற்பதில் என்ன வந்து சிக்கல் இருக்க போகுது? சூழலியல் மொழி தானே தமிழ் என்பது, ஒரு சூழலியல், தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில் நான் வாழறேன்னு சொன்னால் தமிழ் எனக்கு சூழலியல் மொழி. எனவே ஒரு சூழலியல் மொழியை படிப்பதற்கு எந்த குழந்தையும் வந்து தயங்காது. எனவே பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையின்படி பள்ளிகள் ஆசிரியர்களை நியமித்தார்களா, மொழி ஆசிரியரை நியமித்தார்களா, மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடத்திட்டத்தை, பாடத்திட்டத்தின் கீழ் இயற்றப்பட்ட பாட நூல்களை மாணவர்களிடம் கொடுத்தார்களா, அதற்குண்டான பாட வேலையை அவர்கள் வந்து உருவாக்கி தந்திருக்கிறார்களா, அந்த பாட வேலை அந்த பாடத்திற்காக பயன்படுத்தப்படுகிறதா, இதை
ஆய்வின் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். எனவே தொடர் கண்காணிப்பு, தொடர் ஆய்வுகள் பள்ளிக்கல்வித்துறை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு மேற்கொண்டால் நிச்சயமாக தமிழை அனைத்து குழந்தைகளும் கண்டிப்பாக படித்துவிட்டு தான் பள்ளிக்கல்வியை முடிப்பார்கள் என்கின்ற சூழலை நம்மால் வந்து உருவாக்க முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.